ஸ்டூடெண்ட் லெட் கண்டினியூ த செவன்டீன் லெசன் நெக்ஸ்ட் டாபிக் பாலினேஷன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டூ ஸ்டிக்மா ஆஃப் a ஃப்ளவர் இஸ் கால்டு பாலினேஷன் அப்போ பாலினேஷன் என்றால் என்ன மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் மகரந்த கம்பியை சென்றடையக்கூடிய மகரந்த கம்பியில் சூலக முடியை ஸ்டிக்மா அப்படின்னு சொன்னால் சூலக சூழக முடிய சென்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பாலினேஷன் என்று அழைக்கிறோம் அப்போ ஆஃப் பாலினேஷன் இட் இஸ் ரிசல்ட் இன் ஃபெர்டிலிசேஷன் விச் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடந்த பிறகு கருவுறுதல் நடைபெறும் கருவுறுதல் நடந்த பிறகு கனி உண்டாகும் கனி உண்டான பிறகு விதை உண்டாகும் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ த நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமாக வேறுபட்ட ஜீன்கள் இணைவதால் புதிய வகை தாவரங்கள் உருவாகிறதுக்கு உருவாவதற்கு இது வழிவகை செய்கிறது இப்போ டைப் ஆஃப் பாலினேஷன் பாலினேஷனுடைய வகைகள் என்ன அதில் ஃபஸ்ட்டு செல் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன் தன் மகரந்த சேர்க்கை cross-pollination ஐல் மகரந்து சேர்க்கை இப்போ இதல first type is self-pollination self-pollination is also known as autogamy thanh சேர்க்கையை செர்க்கையை 200 பெயர் வந்து autogamy the transfer of pollen grains from onther to stigma of a same flower or another flower born on the same plant is known as self-pollination ஒரு தாவரத்தில் ஒரு மலரிலோ அல்லது வேறுபட்ட மலரிலோ இருக்கின்ற மகரந்த தூள்கள் அதே தாவரத்தினுடைய சூலக முடியை சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம செல் பாலினேஷன் என்று அழைக்கிறோம் இப்போ பாருங்கள் ஆந்தரில் ஆந்தர் அப்படின்னு சொன்னால் சூலகப்பை அந்த சூலக பையிலன்னா இருக்கும் போலன் கிரைன்ஸ் இருக்கும் அப்போ மகரந்த தூள்கள் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா மகரந்த தூள்கள் இருக்கும் இந்த மகரந்த தூள் எதை போயிட்டு ரீச் ஆகுது ஸ்டிக்மாவை அப்போ ஸ்டிக்மா அப்படின்றது என்னது சூலக முடி அந்த ஸ்டிக்மாவை போயிட்டு ரீச் ஆகும் இந்த ப்ராசஸ்ஸு ஒரே ஃப்ளவரில் நடக்கலாம் சேம் ஃப்ளவர் அல்லது அனதர் ஃப்ளவர் ஒரு தாவரம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே பூவும் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்களும் இருக்கும் அப்போ ஒரு பூவிலே நடக்கலாம் அல்லது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பூலையும் நடக்கலாம் ஆனால் நமக்கு என்னது இது ஒரே பிளான்டாக இருக்கணும் சேம் பிளான்டாக இருக்கணும் சரியா இட் இஸ் நோன் அஸ் செல் பாலினேஷன் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவில் நடக்கக்கூடிய பாலினேஷன் இந்த செல் பாலினேஷன் இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் செல் பாலினேஷன் இப்போ செல் பாலினேஷனுடைய அட்வான்டேஜ் என்ன செல் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் செர்டைன் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்போ இருபால் மலர்களில் மட்டும்தான் இந்த செல் பாலினேஷன் நடக்கும் பைசெக்சுவல் ஃப்ளவரில் அதாவது இருபால் மலர் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளவர் இட் மீன்ஸு ஒரு மலரில் ஆண் பாகமும் இருக்கணும் பாகமும் இருக்கணும் ஆண் பாகமும் பெண்பாகமும் இருந்தால் இந்த பாலினேஷன் ப்ராசஸ் செல் பாலினேஷனாக அதில் சூட்டபுளாக இருக்கும் சம் ஆஃப் த ஃப்ளவரில் சம் ஆஃப் த பிளான்ல ஆண் பாகம் தனியாக இருக்கும் பெண் பாகம் தனியாக இருக்கும் ஸோ அதுபோல் மலர்களெல்லாம் இந்த ப்ராசஸ் வந்து நாட் சூட்டபுள் ஃப்ளவர் டூ நாட் டிபெண்ட் ஆன் ஏஜென்ட் ஃபார் பாலினிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வேறு காரணிகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்ன வேறு காரணி அப்படின்னு சொன்னால் விண்டோ அல்லது வாட்டரோ அல்லது இன்செக்டோ இது போல் ஏஜென்ட டிபெண்ட் பண்ணியிருக்காது தர் இஸ் நோ வேஸ்டேஜ் ஆஃப் போலண்ட் கிரைன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகரந்த தூள்களுடைய இழப்பு ஏற்படுவதில்லை இதில் என்ன ஆகாது தெர் இஸ் நோ வேஸ்டேஜ் இன் போலன் கிரைன்ஸ் ஓகேவா ஸோ அடுத்து நாம இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செல் பாலினேஷன் இந்த செல் பாலினேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீட்ஸ் ஆர் இன் நம்பர் குறைந்த அளவுடைய விதைகள் மட்டும்தான் உருவாகும் அடுத்து த என்டோஸ்போம் இஸ் மினியூட் அதாவது குறைந்த அளவு கருவுன்னு மட்டும்தான் எண்டோஸ்போம் அப்படின்னு சொன்னால் அந்த கருவுக்கு எம்ப்ரியோவுக்கு உணவை அளிக்கக்கூடியதான் என்டோஸ்போம் அப்போ கரு உணவு மிக சிறியதாக இருக்கும் தேர் ஃபோர் த சீடு ப்ரொடியூஸ் வீக் பிளான் இதனால் வீரியம் குறைந்த தாவரங்கள் உருவாகும் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் கே பி ப்ரொடியூஸ்டு ஏன்னு சொன்னால் இது ஏஜெண்ட்டையும் டிபெண்ட் பண்ணிடல சேம் ஃப்ளவரில் தான் நடக்குது சேம் பிளான்ல தான் நடக்குது ஸோ அதனால் நியூ வெரைட்டி டெஃபினட்டாக ஃபார்ம் ஆகாது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு கிராஸ் பாலினேஷன் இப்போ கிராஸ் பாலினேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போல் அண்ட் கிரெயின் த ஆந்திரா ஆஃப் எ ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர் ஆன் அனதர் பிளான்ட் இன் த சேம் ஸ்பீசியஸ் ஸோ ஏற்கனவே நான் பாலினேஷனை பற்றி சொன்னோம் அப்போது ஒரு ஆந்தரில் ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டிக்மா ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படி ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சேம் ஃப்ளவராக இருந்தால் செல் பாலினேஷன் இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் பிளான்ட் இன் சேம் ஸ்பீசிஸ் அதாவது இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது இங்கே பக்கத்தில் ஒரு கிரேப் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இன்னொரு பக்கத்துலேயும் ஒரு ஆப்பிள் இருக்குது தொடர்ச்சியாக ஒரு ஆப்பிள் இன்னொரு ஆப்பிள் செடி இன்னொரு ஆப்பிள் செடி அப்போ ஒரு ஆப்பிள் செடியில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் செடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் இதனுடைய போலன் கிரைன்ஸு அதனுடைய ஸ்டிக்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் எக்ஸாம்பிள் கிரேப் எடுத்துக்கோங்களா இங்கே ஒரு கிரேப் இருக்குது பக்கத்தில் இன்னொரு கிரேப் செடி இருக்குது இந்த கிரேப் செடியில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸு அனதர் கிரேப்பு அந்த பிளான்டோடைய ஸ்டிக்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன த சீட்ஸ் ப்ரொடியூஸ் அஸ் த ரிசல்ட் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் டெவலப் அண்ட் ஜெர்மினேட் ப்ராப்பர்லி க்ரோ இன் டு த பெடர் பிளான்ட் அப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுனால நல்ல திடமிக்க விதைகள் உருவாகும் அது நல்ல முளைக்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கும் தட் இஸ் கிராஸ் பாலினேஷன் லீட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டி அப்போ புதிய வகை தாவரங்கள் உருவாகிறதுக்கு வழிவகை செய்யும் ஏன்னு சொன்னால் ஒரு பிளாண்டும் இன்னொரு பிளாண்டும் கிராஸ் ஆகிறதுனால ஒரு பிளான்ட் வீக்காக இருந்தாலும் இன்னொரு பிளான்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இது ரெண்டுமே கிராஸ் ஆகும்போது பெட்டர் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த பெட்டர் பிளான்ட் வந்து நியூ வெரைட்டியை கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்போ மோர் வியாபிள் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு மோர் வியாபிள் வியாபிள் என்ன என்ன சார் அப்படின்னா நன்கு முளைக்கக்கூடிய திறன்மிக்க விதைகள் வந்து இதில் உருவாகும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக் சீட்ஸாக வீக் பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் சேல் பாலினேஷனில் கிராஸ் பாலினேஷனில் மோர் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் இதனுடைய கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதன் தீமைகள் என்ன பாலினேஷன் மேபி ஃபெயில் டியூ டு த டிஸ்டன்ஸ் பேரியர் இது வந்து வெகு தொலைவில் இருக்கிறதுனால அப்போ ஒரு செடியும் இன்னொரு செடியும் கொஞ்சம் தூரம் அதிகமாச்சுன்னு சொன்னால் இந்த பாலினேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்போ மோர் வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரைன்ஸ் அப்போ மகரந்த தூள் ஒரு செடியில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் இன்னொரு செடியில் இருக்கக்கூடிய சூலக முடிய போய் சென்றடையிறதுனால ஏரில் ஆர் விண்டில் ஆர் வாட்டரில் இந்த மகரந்த தூளுடைய இழப்பு அதிகமாக இருக்கும் மோர் வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரைன்ஸு இட்மே இன்ட்ரடியூஸ் சம் அன்வான்ட் கேரக்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதனால தேவையில்லாத புறக்காரணிகளெல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஃப்ளவர்ஸ் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஃபார் பாலினேஷன் அப்போது கிராஸ் பாலினேஷனில் ஃப்ளவர்ஸு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ யார் விண்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விண்டில் தான் போலன் கிரைன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ ஒன் பிளான்ட்லேருந்து அனதர் பிளான்ட்டுக்கு இல்லை தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு அந்த பிளான்ட் அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டர்லேயே ஃப்ளோவாகும் ஆகும் இது போலன் கிரைன்ஸு இப்போ லோட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பாலினேஷன் வந்து இந்த மெத்தடில் தான் வாட்ரு மூலியமாக தான் நடக்கும் அதே போல் இன்செக்ட் ஒரு ஃப்ளவரில் வந்து இன்செக்ட் உட்காருதுன்னு வச்சுக்கங்களேன் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவருக்கு போகும்போது இதனுடைய போலன் கிரைன்ஸு அதில் போயிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதனால் இது ஏஜெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சரியா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ